கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய் ஜெயிஷா பிரதீபா. நான் கேசிட்டி மெட்ரிக் பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு புத்திசாலி முயல். ஒரு பெரிய காடு இருந்தது. அங்க ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு அழகான தீவு இருந்தது. தீவு மாதிரி இடம் இருந்தது. அதுக்குள்ள நிறைய வகை வகையான காய்கள் பழங்கள் எல்லாம் இருந்தது. அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை அதை பார்த்தோன்னே ஆசையாக இருக்கும். ஆனால் அதனால் போய் சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அழகான இடம் வந்து அந்த குளத்துக்கு நடுவில் தான் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய முதலைகள் இருக்கிறதுனால அதெல்லாம் பயந்து அங்கே இருக்கும். ஒரு நாள் ஒரு முயல் வந்து அந்த குளம் ஓரமாக அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த அழகான இடத்த பார்த்துட்டு அந்த அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. நான் எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அங்கே நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அந்த குளத்தை ஓரமாக வந்து நின்றுட்டு எல்லா முதலைங்களையும் கூப்பிடுச்சு. சத்த போட்டு கூப்பிட்டு அப்போ வந்து அந்த முதலைங்கள்லாம் யார் நம்மளுக்கு கூப்பிடுன்னு சொல்லி வந்தது. அப்போ இந்த முயல் வந்து எல்லா நீங்கள் வந்து என்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு வந்து அந்த முதலைங்கள்லாம் ஏன் நான் சத்தியம் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் அந்த முயல் வந்து நான் என்ன என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு முதலை வந்து சரி நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த முயல் வந்து ஒரு எங்கள் காட்டு ராஜா வந்து எல்லாத்துக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதில் நான் ஒவ்வொருத்தரும் என்னிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னது. அப்போ வந்து எல்லா முதலையும் உள்ளே போய் பேசிட்டு வெளில வந்து சரி நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ வந்து முயல் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த முதலைங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது நீ எப்படியே எங்களை என்னவ அப்படின்னு கேட்டதுக்கு அந்த முயல் சொல்லிச்சு நீங்கள் எல்லாம் ஒரே வருஷத்தில் நில்லுங்க நான் உங்களை என்ற அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் ஒரே வருஷம் நின்றுது. அப்போ வந்து அந்த கடைசி முயல் முதலை மட்டும் அந்த தீவோட இடத்துக்கு நின்றுது. அப்போ வந்து இந்த முயல் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயா குதிச்சு 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 கரெக்டாக போய் அந்த இடத்துக்கு சேர்ந்துருச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்துடுது. சாயங்காலம் ஆகிட்டு வரும்போது அவர் முதல்ல கிடச்சி நீ காலையில் போகிற ஏன் இன்னும் இவ்வளோ லேட் ஆச்சு என்ன பண்ணுறது உள்ள அப்படின்னு கேட்டதுக்கு அந்த முயல் சொல்லுது நான் உங்களுக்கு என்னதுல நான் ரொம்ப குழப்பமாயிட்டேன் அதனால் நீங்கள் மறுபடியும் காலை நின்ற மாதிரி கொஞ்சம் நில்லுங்க நான் உங்களை சரியாக நின்று வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதே மாதிரி எல்லா முதலையும் மறுபடியும் நின்றுது. அப்போ வந்து மறுபடியும் குச்சி 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 வந்து அந்த காட்டுக்கு சேர்ந்துடுறேன். அவங்க சந்தோஷமாக ஓடி போயிட்டான். இந்த முதலைங்கள்லாம் ஏமாற்றம் வந்துடுச்சு. இந்த கடையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா நம்ம முயல் மாதிரியே நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும். நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in பாரதி டிவி பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.